அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி ஒரு ஆத்திர அவசரத்துக்காக நம்மக்கிட்ட இருக்கிற நகையையோ அல்லது சொத்தையோ பேங்கில் அடமானமாக வச்சு எல்லாருமே கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் வாங்கின அந்த கடனை திருப்பி கட்டிட்டு அடமானமாக வைச்ச நகையையோ அல்லது சொத்தையோ நாம் திருப்பிக்கிறோம் ஆனால் அடமானமாக வைக்கப்பட்ட ஒரு அசையா சொத்தை ஒருத்தர் திருப்ப முடியலைன்னா வங்கி என்னென்ன நடவடிக்கை எடுக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்காத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை உங்களால் காட்ட முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு வங்கி நிர்வாகம் முதல்ல அதுக்குரிய நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் செய்யணும் கொடுத்த கடன் தொகைக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டில் பணம் கட்டணும் கொடுத்த கடனுக்கு அடமானமாக வைக்கப்பட்ட சொத்தை சப்தி செய்கிறதுக்கு பல சட்ட நடைமுறைகளை பின்பற்றி வழக்க நடத்தி தீர்ப்பை வாங்கணும் அதுக்கப்புறம்தான் அடமானமாக வைக்கப்பட்ட சொத்து வந்து வங்கியோட கைக்கு போகும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் கொண்டு வரப்பட்ட செக்யூரிட்டிசேஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசட்ஸ் அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற சட்டம் வந்த பிறகு வங்கி நிர்வாகம் கோர்ட்டுக்கு போகாமலேயே ஒருத்தருக்கு கொடுத்த கடனை தாங்களே வசூலிச்சிக்க முடியும் இந்த சட்டத்தை தான் சுருக்கமாக சர்ஃபாசி ஆக்டுன்னு சொல்கிறாங்க ஒரு அசையா சொத்து ஏலத்துக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் எந்த ஒரு வங்கியுமே தன்னோட வாடிக்கையாளர் சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறதில்லை வேறு வழி இல்லாமல் தான் இதை செய்கிறாங்க இதை நாம் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு அசையா சொத்தை அடமானமாக வச்சு வாங்கின கடனுக்கு ஒருத்தர் வட்டி ஒழுங்காக கட்டலைன்னா என்ன செய்வோம் அங்கே வங்கி நிர்வாகம் வங்கி நிர்வாகம் அந்த வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டே வரும் வங்கி மேனேஜர் கடன் வாங்கின சம்பந்தப்பட்ட நபரை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இதுக்குன்னு ஃபீல்டு ஆஃபி ஆஃபீஸர்னு தனி அலுவலர் ஒருத்தரும் ஒவ்வொரு வங்கியிலையும் இருப்பார் அவர் சம்பந்தப்பட்டவரை அடிக்கடி நேரிலேயே சந்தித்து எச்சரிக்கை செய்வார் அந்த சொத்தோட மதிப்புக்கு கடன் தொகையானது நெருக்கி வர்றப்ப அவருக்கு பதிவு தபால் மூலமாக வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பும் அதுக்கு அவர் பதில் எதுவும் கொடுக்கலன்னா அந்த சொத்தை ஏலம் விட போகிறதா மறுபடியும் அவருக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பும் அதுக்கும் அவர் பதில் ஏதும் கொடுக்கலன்னா வங்கி நிர்வாகம் வேறு வழி இல்லாமல் அந்த சொத்தை ஏலம் விட போகிறதா நாளிதழ்களில் விளம்பரம் செய்யும் வர வேண்டிய கடன் தொகையை விட கொஞ்சம் குறைவாக ஒரு தொகையை வங்கி நிர்வாகம் முதல்ல நிர்ணயம் செய்யும் ஏலம் கேட்க விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் அந்த தொகையில் பத்து சதவீத தொகைக்கான டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள வங்கியில் செலுத்தணும் ஏலம் கேட்க நினைக்கிறவங்க அந்த சொத்தை நேரில் பார்க்குறதுக்கு நிர்வாகம் அனுமதிக்கும் ஏலம் எடுத்தவர் மொத்த தொகையில் இருபத்தஞ்சி சதவீத தொகையை மறுநாளுக்குள்ள வங்கியில் கட்டியே ஆகணும் ஏற்கனவே கட்டின பத்து சுத சதவீத தொகையை இதில் சேர்த்துக்கலாம் அது போக பதினஞ்சு சதவீத தொகையை கட்டினா போதும் ஒரு வேளை அப்படி கட்டலைன்னா ஏற்கனவே கட்டின பத்து சதவீத தொகை பறி போயிடும் அந்த சொத்தை மறுபடியும் வங்கி நிர்வாகம் ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த இருபத்தஞ்சி சதவீத தொகையை மறுநாளுக்குள்ள வங்கியில் கட்டிட்டால் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள மீதி எழுபத்தஞ்சி சதவீத தொகையை வங்கியில் ஏலம் எடுத்தவர் கட்டிடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் கேட்டால் வங்கி நிர்வாகம் கொடுக்கத்தான் செய்வாங்க அதுக்கு பிறகும் கட்டலைன்னா தான் அந்த இருபத்தஞ்சி சதவீத தொகை முழுசும் பறி போயிடும் ஏலம் கேட்கறதுக்காக டெபாசிட் தொகை கட்டினவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி காரணங்களால் கொஞ்சம் முன்ன பின்ன நாட்கள் அதிகமாகலாம் அதனால் ஏலம் கேட்குறவங்க கட்டின டெபாசிட் தொகைக்கு எந்த விதமான வட்டியையும் வங்கி நிர்வாகம் கொடுக்காது ஏலம் எடுத்து எல்லா தொகையையும் கட்டின பிறகு ஏலம் எடுத்தவர் அந்த சொத்து பரிபூரணமாக தனக்கு சொந்தமாகிறதுக்கு தன்னோட சொந்த செலவில் பத்திரப்பதிவு செஞ்சுக்கணும் யார் ஏலம் கேட்குறாங்களோ அவங்க பேரில் தான் சொத்தை பதிவு செய்கிறதுக்கு வங்கி நிர்வாகம் ஒத்துழைக்கும் ஏலம் ஒருத்தர் எடுத்துட்டு இன்னொருத்தர் பேருக்கு பத்திரம் போடுறதுக்கு வங்கி நிர்வாகம் ஒத்துக்காது கொடுத்த கடன் தொகைக்கு அதிகமாக அந்த சொத்து ஏலத்தில் போனால் தங்களுக்குரிய தொகை போக மீதி தொகையை கடன் வாங்கினவங்க வங்கி நிர்வாகம் திருப்பி கொடுத்துரும் அந்த மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சொத்து ஏலம் போகலைன்னாலும் அந்த ஏலத்தை ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் ஏலம் விடுறதுக்கான ஏற்பாட்டை வங்கி நிர்வாகம் செய்யும் ஏலம் பற்றின ஒரு வங்கி கொடுத்த விளம்பரம் சம்பந்தமான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்து கூடுதலாக தகவலை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க உங்களோட வருகைக்கு எனது பணிவான நன்றி